एवरीवन वेलकम बैक टू माय चैनल इनके नम चल पाकपुर ईवनिंग इन माय लाइफ इो मणि पाती 5:30 आगे 5:15 आगे सो इंतजा इन व्लॉग ना स्टार्ट पड़े अंड ईवनिंग रिचुअल्स मुड़चे वे कैमरा रोटेट पड़ी काटे कोलम पोटे वासल मुना तली क्लिन पड़े अद इंडोर कोलम रोमसा चीन कोलम अद ஏத்தி விட ஆண்டி இதுல தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் கேட் போட்டுட்டு வந்தது அதர்வைஸ் எல்லாம் நினைப்பாங்க இந்த பொண்ணு என்னடா பண்ணிட்டு இருக்கு கேமரா பார்த்து அப்படியே நினைப்பாங்க கேட் க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து மீட் பண்றேன் நான் எப்பவுமே இந்த ஆங்கிள் இருந்து வீடியோ எடுத்ததே இல்ல பட் இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு எனக்கு ஈவினிங்க்கு பெருசா என்ன பிளான் இல்ல பட் என்ன நினைச்சேனா சரி vlog எடுக்கலாம் ஏனா vlog எடுத்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்து சரி ஓகே லெட்ஸ் ஸ்டார்ட் இட் அண்ட் போற போக்குல போவோம் அப்படியே நினைச்சேன் வீடு வந்து கொஞ்சம் நஸ்டியா இருக்கு சோ அதனால நான் என்ன நினைச்சேன்னா கொஞ்சம் ஃப்ளோர் க்ளீன் பண்ணிட்டு இத முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணலாம் இல்லனா டீ கூட என்ன வச்சு சாப்பிட போறோம்ங்கறத பிளான் பண்ணனும் சோ க்ளீனிங் பொதுவா நான் மார்னிங்லயே முடிச்சிடுவேன் இன்னைக்கு மார்னிங் நான் ரொம்ப லேசியா இருந்ததனால ஈவினிங் பண்ண வேண்டியதா இருக்கு சோ அத பண்ணி முடிச்சிட்டு அடுத்து உங்களை மீட் பண்றேன் பை நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் அதுக்காக நீ வெளியில் போகணும் ஜிம்முக்கெல்லாம் போகணும்னு கிடையாது வீட்டை க்ளீன் பண்ணணும்னு நினச்சாலே போதும் வெயிட் தானாக குறைஞ்சிரும் ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸ் எனக்கு எடுத்தது இந்த வீட்டை கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸோ அதுலேயே நல்லா டயர்டாயிட்டு இப்போ மறுபடியும் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அதர்வைஸ் ரொம்ப ஸ்வெட்டியாக இருந்தது பட் எனிவே இது வந்து என்னோடய ஈவினிங் ஒர்க் அவுட் மாதிரி நினச்சிக்கலாம் 20 மினிட்ஸ் கார்டியோ எக்ஸசைஸ் மாதிரி பண்ணியாச்சு ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னா அவங்க ரெண்டு பேருமே இன்னும் ஹாலுக்கோ இல்லை கிச்சனுக்கோ வரல ஸோ ரெண்டு பேரும் ரெஸ்ட் எடுக்கிறவங்களையா நம்ம டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அதனால் நான் இப்போவும் டிவி ஆன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் ஸோ டிவியில் ஏதாட்டும் ஷோ போகுதான்னு பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டே தான் ஏதாட்டும் இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறேன் அண்ட் இது கூட வேலை பார்த்ததுக்கு ரிவார்ட்ஸ் சீஸ்லிங் இருக்குது அது கூடவே என்னுடைய ஃபேவரட் லிட்டில் ஹார்ட்ஸ் இருக்குது ஸோ இது ரெண்டு தான் நான் இப்போ சாப்பிட்டுக்கிட்டே டிவி நோக்க போகிறேன் அவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கப்புறம் வில் பிளான் என்ன பண்ண போகிறோம் ஃபர்தர் அப்படின்னு சொல்லிட்டு பட் அதர்வைஸ் என்னோட மோஸ்ட் ஆஃப் த வீக்கெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா இதே மாதிரி ரிலாக்ஸ்டாக மை ஓன் டைம் நான் எனக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு அதே மாதிரி இருக்கும் ஸோ எனக்கு வீடியோ எடிட்டிங் அப்லோடு எந்த ஒர்க்குமே இல்லை ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது சிம்பிள் ஏன்னா இந்த லாஸ்ட் வீக் எனக்கு ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் இருந்தது அதனால் யூடியூப்பில் கொஞ்சம் பொறுமையாக நாளைக்கு பார்த்துக்கலான்ட்ருக்கேன் இந்த சேனல் மாற்றிக்கிட்டே இருக்கிறதுல நான் எக்ஸ்பர்ட் இப்போ 591 என்னோட ஃபேவரட் சேனல் விஜய் டிவி ஆமாம் இது புது ஷோ வந்திருக்கு காமெடி ராஜா காமெடி ராணியோ ஏதோ ஒரு நேமில் ஏதோ புது ஷோ பார்க்கலான்னு பார்த்தா நான் சேனல் டேர்ன் பண்ண உடனே அது முடிஞ்சிருச்சு ஸோ இப்போ ஏதோ ஆடு போட்டு கொண்டுட்ருக்கேன் பார்ப்போம் ஏதாவது மியூசிக் சேனலில் அண்ட் அதுக்கிடையில் நம்மளோட ஃபேவரட் ஸ்நாக் டைம் லிட்டில் ஹார்ட் அண்ட் இந்த லிட்டில் ஹார்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் ஒரு வேரியண்ட் கிடைச்சது ஃப்ளேவர் சாக்லேட் நினைக்கிறேன் அண்ட் பேக்கேஜிங் வந்து பர்பிள் கலரில் இருக்கும் தி பெஸ்ட் அண்ட் இப்போது ரீசெண்ட் டேஸில் ரிலையன்ஸ் போனோம்னா இது வந்து ஸ்டாக் பண்ணியே ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு 10-15 பாக்கெட்ஸ் எடுத்துகிட்டு வருவேன் அண்ட் நான் மட்டும் இல்லை வீட்டில் நாங்கள் 3 பேருமே சாப்பிடுவோம் இது கையில் வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கிறது எனக்கு டெம்டிங்காக இருக்குது நான் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு என்னுடைய லிட்டில் ஹார்ட் இப்போ ப்ரோக்கன் ஹார்ட் ஆயிடுச்சு வாட் டு டூ அடுத்து நம்ம அட்டாக் பண்ண போகிறது சீஸ் லிங்க்ஸில் அண்ட் ஆல்ரெடி ரொம்ப அட்டாக் பண்ணி தான் வச்சுருக்கேன் கீழே தான் இருக்குது பட் இருந்தாலும் நம்மளுடைய முயற்சி இதை எம்டி பண்ணுற வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இது வந்து எனக்கு அந்தளவுக்கு ஃபேவரெட் கிடையாது பட் ஈவினிங் டைமில் சும்மா மஞ்ச் ஆன் பண்ணுறதுக்கு இட்ஸ் குட் இந்த மீதி எம்டி பண்ண போகிறா டைமிங்லாம் நல்லா இருக்குது இன்றைக்கி சும்மா இருக்கிறதுனால ஏதாவது பண்ணணுமே சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ஆனால் பாவம் இந்த கொடுமையெல்லாம் நீங்கள் தான் அனுபவிச்சுட்ருக்கீங்க இந்த மூவி வந்து எங்கள் ஊரில் வச்சு எடுத்தது இந்த பேக்ரவுண்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மும்பையோட சீன் என்ன தான் நம்ம அந்த ஊரை விட்டு வந்தாலும் இவன் தோ ஷார்ட் டைமோ லாங் டேர்மோ அந்த ஊர் இந்த லோக்கல் ட்ரெயினில் பார்க்கும்போது ஐ மிஸ் எவ்ரி திங் இந்தே லோக்கல் ட்ரெயினில் எத்தனை நாள் தினமும் காலையில் ராத்திரி ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ மொபைலில் பார்க்க வேண்டியதாக இருக்குது டிவியில் பார்க்க வேண்டியதாக இருக்குது குவிக்காக பண்ணணும் அதனால் இந்த மெத்தட் இல்லாட்டா என்னுடைய அல்டர்னேட் மெத்தட் ஒன்று இருக்குது அதை தான் பண்ணுவேன்
அந்த டீ போட்டு குடிச்சா அது வேற லெவல். இது ரொம்ப ஃபீல் போர் அடிச்ச மாதிரி இருந்தா நான் சும்மா வெளியில போயிட்டு வரலாம் சொல்லிட்டு நான் கிளம்பி இருக்கேன். இந்த போயிட்டு வந்தப்புற முக்கியமான வேலை என்னன்னா இந்த பேக் டீக்ளட்டர் பண்ணனும். பேக்ல இம்பார்ட்டன்ட் ஐட்டம் வைக்கிறது கூட இடம் இல்லாத அளவுக்கு அன்னெசரி திங்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்றோம். பட் இப்போ டைம் இல்ல, மணி வந்து 7:00 ஆக போகுது. வெளியில போலாம், நாகர்கோவில் எப்படி இருக்குங்கறத ஈவினிங் டைம்ல பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் டைமில் நம்ம ஒரு போட்டிஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த கலர்ஃபுல்லான லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப ஐ கேச்சிங்காக இருக்கும். ஈவினிங் வெல் ஸ்பெண்ட். இன்னைக்கு நான் ஐ டென்ட் எக்ஸ்பெக்டட் ஈவினிங் எவ்வளோ நல்லா போகும்னு சொல்லிட்டு, பட் இட் வெண்ட் வெரி வெல். ஃபர்ஸ்ட்லி வி வென்ட் டு வெண்ணிலகண்டன் அண்ட் கொஞ்சம் ஃபுட்டேஜஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஐ ஹேட் ப்ரௌனி. இப்போ வீட்டுக்கு வந்துட்டேன். மணி வந்து 8:45 தான் ஆகுது. ஸோ நான் நினச்சி 9:30 ஆயிருக்கும்னு நினச்சேன், பட் டைம் இன்னும் ஆகல. எனக்கும் தூக்கங்கிறது கொஞ்சம் கூட வரல, பத்துதான் வரல. ஸோ கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், டிவி பார்க்கலாம், டாடி கூட பேசிட்டு அவங்க கூட பேசிட்டு இருக்க போகிறேன். அண்ட் ஒன்ஸ் நான் அப்ஸ்டர் போனதுக்கப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை. ஹலோ, ஐம் பேக். ஐம் கோயிங் டு ரிமூவ் மை ஃபேஸ் மேக்கப். அண்ட் இங்கே இருக்கிற எல்லா லைட்டும் போட்டு இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டல்லாக அந்த மாதிரி இருக்குது ஃபேஸ். இங்கே நல்லா இருக்குது, இங்கே நல்லா இல்லை. எனிவே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா என்னோடய ஃபேஸில் இருக்கிற ஒரு சில மேக்கப் எடுக்க போகிறோம். கண்ணில் காஜல், லைனர், அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் இருக்குது. முடியை மேலே தூக்கி கட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம இப்போ பண்ண போகிறது இது தான், என்னுடைய ப்ரோ ஸ்கின் மேக்கப் ரிமூவிங் வைப்ஸ். இதை எடுத்து என்னோடய மேக்கப் ரிமூவ் பண்ண போகிறேன். ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான். இப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சிடும் எவ்வளோ அப்படிங்கிறது. அடுத்து நம்ம இந்த ஃபேஸ் கிளென்சர் யூஸ் பண்ண போகிறோம். ஃபேஸ் ஸ்க்ரப் இருக்குது, பட் நான் ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ண போகிறது இல்லை, ஃபேஸ் மாஸ்க் மட்டும் போட போகிறேன். ஃபஸ்ட்லேயே நம்ம இதை பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அடுத்தது அதுக்கப்புறம் யூஸிக்கலாம். டவல் இங்கே வச்சுட்டு வேற எங்கே தேடிட்டு வரேன். டேவிங் மோஷனில் ஃபேஸை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இப்போ என்னுடைய ஃபேஸ் மாஸ்க் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரேன். பயோட்டிக்கோட பயோஃப்ரூட் whitening pigmentation and tan removal face pack for all skin type. இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இவ்வளோ பெரிய பேர் படித்ததுனால மட்டும் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். தப்பாக தான் சொல்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எஸ், இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபேஸை கொஞ்சம் வெட்டாக்கிக்கிறேன். இதை 10 நிமிஷம் வைக்கிறேன், அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஹலோ எவ்ரிவன். ஸோ என்னுடைய ஸ்கின் பேம்பரிங் ஒர்க் முடிஞ்சது. நான் ஃபேஸ் மாஸ்க் ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸ் நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி லிப் பாம் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னுடைய பயோட்டிக்கோட சிரம் அப்ளை பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு ஸ்லீப். அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா இந்த வ்ளாகை நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் நாளைக்கு சண்டே தான் வ்ளாக் எடுக்க முடியுமான்னு தெரியல. இன்கேஸ் இஃப் ஐ எம் வ்ளாகிங், தென் நாளைக்கு புது வ்ளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.